அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 2வது பாடம் கலப்பு எண்கள். இதில் உள்ள பயிற்சி 2.4 அல்லது எக்ஸசைஸ் 2.4. இதில் உள்ள 6வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த அளவுக்கு பயிற்சி 2.4, இதில் 6வது கணக்கை பாருங்கள். √3 + i^2 ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு மெய் மற்றும் முழுவதும் கற்பனை எண்களாக இருக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்துட்டு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே மேலே பவரில் எண் இருக்கோ அந்த எண்ணுக்கு ஒவ்வொரு மதிப்பாக கொடுத்து, அதாவது 1, 2 அந்த மாதிரி மீச்சிறு மிகை முழு எண் தான். மிகை முழு எண் என்னது 1, 2 அந்த மாதிரி தானே. அந்த மதிப்பை நம்ம கொடுத்து பார்க்கும்போல் எப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு மெய்யன் மட்டும், அதாவது ஐ இல்லாமல் மெய்ப்பகுதி மட்டும் எப்போ கிடைக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எப்போ நம்மளுக்கு மெய்ப்பகுதி இல்லாமல் முழுவதும் கற்பனையாக, அதாவது ஐ இருக்கிற பகுதி மட்டும் கிடைக்கணும் ஆன்சராக, எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னோட எந்த மதிப்பு போடுறப்ப நம்மளுக்கு இது கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எண்ணுக்கு எந்த வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த எண்ணுக்கு தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மதிப்பாக போடணும். மிகை மொழி எண்ணால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, நம்ம எண்ணுக்கு இப்போ 1 போடுவோம். அப்போ √3 + i^2 போடுறோம். 1 போட்டால் அதோட மதிப்பு அதே தானே பவரில் 1. அப்போ √3 + i இருக்குது. நம்மளுக்கு எப்படி வேணும், 1 மெய்ப்பகுதி மட்டும் இருக்கணும் இல்லாட்டி கற்பனை பகுதி மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ இது தப்பு. ஓகேவா, அடுத்து அதாவது 1 வராது. n = 2 வச்சுக்கிறோம். 2 வச்சு பார்க்கும்போதுல √3 + i^2 போடணும். ஓகேவா, இப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியும். a + b² அப்போ a² √3 தானே ஏ, அப்போ √3² போட்டுக்கோங்க. அடுத்து +2ab. ஏங்கிறது என்னன்னா நம்மளுக்கு √3, பிங்கிறது என்னதுன்னா ஐஏ. ஓகேவா, +b², பி என்னது i² இப்போ இதை பண்ணுங்கள். √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா √3 × √3 = 3. ப்ளஸ் இது வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே வேறு, இது நம்பர், இது வந்து ரூட்டில் இருக்குது, இது ஐ. அடுத்து i² வந்து -1 = 3 - 1 என்னது 2 + 2√3i. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஐ பகுதி இருக்குது, மெய்ப்பகுதி இருக்குது, ஸோ 2 வராது. அடுத்து நம்ம n = 3 போடுறோம். ஓகேவா, அப்போ √3 + i^3 போடுறோம். இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை √3 + i^2 போடலாம். 2 + 1 பிரிச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு 2க்கு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் ஆன்சர் தெரியுது, ஸோ அதை எழுதிக்கிறோம். 2 + 2√3i. அடுத்து இதுக்கு வந்து நம்ம அப்படியே தான் எழுத முடியும், அதே ஆன்சர் தானே ஸோ அப்படியே எழுதுறோம். இப்போ இந்த 2 பெருக்கினா மட்டும் நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதை வச்சு இதை பெருக்கிறோம், 2 × √3, அப்போ 2√3 வரும். 2 × i வந்துட்டு +2i. அடுத்து இதை வச்சு இதை பெருக்கிறோம், 2√3i × √3. இப்போ நம்மளுக்கு அப்போ எப்படி கிடைக்கும்னா, 2 கிடைக்கும், √3 √3 நம்ம பெருக்கிறோம், அப்போ 3. ஓகேவா, √3 × √3 வந்து 3 தானே, ஸ்கொயர் அந்த ரூட் வந்து போயிடும். ஓகேவா, அடுத்து i, ஸோ i போடுறோம். அடுத்து என்னது, இதையும் பெருக்கிறோம். அப்போ எப்படின்னு பாருங்கள், 2√3 இங்கே 1 தான் இருக்குது, அப்போ 2√3 போட்டுடணும், 1 × 2√3. அடுத்து இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, i² என்னது -1, ஸோ -1 போடுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை பார்த்திங்கன்னா 2க்கும் ப்ளஸ் தான், ஸோ ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கனால அப்படியே விட்டுறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே நம்மளுக்கு √3 இருக்குது, இங்கே -√3 இருக்குது, அப்போ 0. இங்கே 2i இருக்குது, ப்ளஸ் இங்கே 6i. அப்போ நம்ம இதை பண்ணோன்னா என்ன வருது, கூட்டினோன்னா 8i. ஓகேவா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, முழுவதும் கற்பனை. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு 2வது இதுக்கு ஆன்சர் கிடச்சி. 2வது என்ன கேட்டிருந்தாங்க, முழுவதும் கற்பனை தானே கேட்டிருந்தாங்க, அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் கிடச்சிருச்சு. முழுவதும் கற்பனையாக இருக்கணும்னா நம்ம என்னோட மதிப்பு எப்படி இருக்கணும், நம்ம என்ன போட்டோம், 3 போட்டோம். ஓகேவா, என்னோட மதிப்பு 3 இருக்கணும், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன போடலாம், n = 4 போடுவோம். ஓகேவா, அப்போ √3 + i^4 அப்படின்னு வருது. இதை நம்ம அதே மாதிரி பிரிச்சுக்கலாம், √3 + i
மூணு தான் ஒரு இதாக பிரிக்கிறோம், அடுத்து ரூட் த்ரீ ப்ளஸ் ஐயை தனியாக பிரிக்கிறோம். ஏன்னா நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அடுத்து இதை பிரிக்கலாம் போதும். இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள், 8i. ஓகேவா? அப்போ இதுக்கு பதில் 8i போட்டால் போதும். அடுத்து இங்கிட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ. ஓகேவா? இப்போ 8i ரூட் த்ரீயும் பெருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 8 இன்ட்டு ரூட் த்ரீ ஐன்னு கிடைக்கும். அடுத்து 8i ஐயையும் பெருக்கிறோம், 8 ஃபஸ்ட்டு வரும், அடுத்து ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர்டு, ஐ ஸ்கொயர்டு வந்து -1. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, மெய்ப்பகுதி இருக்குது, கற்பனை பகுதி இருக்குது, ஸோ இது வராது. அடுத்து என் ஈக்வாலிட்டு 5 போடுறோம். ஓகேவா? 5 போடுறோம். அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது அதே மாதிரி ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 4. அடுத்து ரூட் த்ரீ ப்ளஸ் ஐன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 4 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னாடி பாருங்கள், 8 ரூட் த்ரீ ஐ -8. ஓகேவா? இன்ட்டு இதை வந்து இப்படி ப்ராக்கெட் நம்ம போட்டுக்கணும், இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ, இந்த ரெண்டையும் பெருக்கணும். 8 ரூட் த்ரீ ஐ, இங்கே ரூட் த்ரீ. ஓகேவா? முதல் 8 அப்படியே போட்டுக்கோங்க. ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வந்துட்டு 3 மாறிடும். ஓகேவா? இன்ட்டு ஐ. அடுத்து அதே மாதிரி இதையும் இங்கே ஐயும் பெருக்கிறோம், ஐ இன்ட்டு ஐ வந்துட்டு ஐ ஸ்கொயர்டு, ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்து 8 ரூட் த்ரீ இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு 8 ரூட் த்ரீ 8 ரூட் த்ரீ தான். ஓகேவா? அடுத்து இந்த -8 வச்சு இதை பெருக்கிறோம், -8 இன்ட்டு ரூட் த்ரீ -8 ரூட் த்ரீ, -8 இன்ட்டு ஐ, அப்போ -8i. ஓகேவா? இப்போ பாருங்கள், 8 × 3 = 24, ஐ -8 ரூட் த்ரீ. இங்கே பாருங்கள், 8 ரூட் த்ரீ, இங்கே ஒரு 8 ரூட் த்ரீ மைனஸில் இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம கூட்டிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 16 ரூட் த்ரீ. ஓகேவா? அடுத்து -8i இருக்குது. இதை நம்ம பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 24i -8i, 24லேருந்து 8 கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 16i -16 ரூட் த்ரீ. இதில் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு கற்பனை பகுதி இருக்குது, மெய்ப்பகுதி இருக்குது, ஸோ 5 வராது. அப்புறம் நம்ம n ஈக்குவல்ட்டு 6 போடுறோம். ஓகேவா? அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் இங்கே எண்ணுக்கு பதில் இங்கே 6 போடுறோம். ஓகேவா? அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம், இந்த இதிலையே நம்ம ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 8i மட்டும்தான். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம இதை வந்துட்டு எப்படி 3 பிரிக்கலாம், அதாவது பவரில் 3 இருக்க மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பாருங்கள், ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ நம்ம 6 வந்துட்டு 3 இதாக எப்படி பிரிக்கலாம்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? அப்போ நம்ம 3 × 2 = 6 மாதிரி தான், ஸோ இப்படி பிரிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், 3 போடுறோம், அதுக்கு அடுத்து ஸ்கொயர் போடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது பவர் 3 தான் இருக்கணும், அடுத்து தான் நம்ம வந்துட்டு மீதி உள்ளதை போடணும். நம்ம 2 × 3 பிரித்தா கூட ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு 3 போடணும், அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும், அதாவது ஈஸியாக வரும். இப்போ இதுக்கு ஹோல் பவர் 3 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8i கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு பதிலாக. அப்போ இந்த ஹோல் ஸ்கொயரை போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 8 × 8 ஸ்கொயர்னால் அப்படி தானே, 8×64 i×i, ஐ ஸ்கொயர்னால் என்னது, -1, ஸோ மைனஸ். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு மெய்ப்பகுதி தான், அதாவது கற்பனை கிடையாது, இது வந்து நம்மளுக்கு மெய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளோட ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கேட்டிருந்தாங்க, மெய்ப்பகுதி மட்டும்தானே கேட்டிருந்தாங்க, மெய்ப்பகுதி கிடைக்கிற எண்ணை கேட்டிருந்தாங்க, அதாவது எண்ணோட மிகச்சிறிய மிகை முழுஎண் மதிப்பு தானே, மிகச்சிறுசாக என்ன கிடைக்குது, 6 வரம்போத்தில் தான் நம்மளுக்கு வந்துட்டு மெய் கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து 6 போடலாம், இதுக்கு மேலே கூட நம்மளுக்கு மெய் மட்டும் கிடைக்கலாம், ஆனால் நம்மளுக்கு கேட்டது மிகச்சிறிய, ஸோ 6 தான். ஓகேவா? இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.